இந்த கால வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபையாக கூடி இந்த இடத்துல உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உம்மை ஆராதித்து பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய ஆராதனைகளிலே ஆண்டவரே தேவ தூதர் உற்று பார்க்கும் ஆராதனையாக ஆண்டவரே நீர் இதை அங்கீகரிக்கிற ஆராதனையாக மாற்றுவீராக. எல்லா கான்சென்ட்ரேஷனும் ஆண்டவரே முழுவதுமாக உண்மையிலே வைத்து உண்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் பாடி துதித்து மகிழ ஆண்டவரே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தீரோ அந்த நோக்கத்தை இந்த நாளிலே நிறைவேற்றுவீராக. உங்களுடைய வசனத்தோடு எங்களோடு நீர் பேசுவீராக. ராஜா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோங்க தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. யாவரும் உட்காரலாம். நம்முடைய ஆண்டவர் யெகோவா நிசியாக வெற்றி சிறக்கிற தேவனாக இருக்கிறார். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் ஜெயிக்கிற தேவன், வெற்றி சிறக்கிற தேவன். அல்லவே என்ன சாத்தானின் சதிகள் வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரனாடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிதா
உள்ளமே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யெகோவா நிசியாக இருக்கிறார், வெற்றி சிறக்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மையும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஜெயம், பாவத்தின் மேலே ஜெயம், சாபத்தின் மேலே ஜெயம், பிசாசின் மேலே நமக்கு ஜெயம், எந்த கோலியாத்துக்கள் மேலும் நமக்கு ஜெயம். ஏன்னா இந்த யுத்தம் வந்து நம்முடையதல்ல, இது கர்த்தருடையது. அவரே நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாடுவோம், எக்காலம் முதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடி பறக்கும். இத்தனை பேர் கல்வாரி கொடி பறக்கும்னு விசுவாசிக்கிறீங்க. நம்முடைய தேசத்துல அப்படி நடக்க போகிறது. பாடுவோம், காலம் பூதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம்.
செய்வார் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. கிதியோனையும் 300 பேரையும் கொண்டு கடற்கரை திரளாய் இருந்த மணலத்தையாய் எதிரிட்டு வந்த அந்த மெஜாரிட்டியை ஆண்டவர் ஒரு பானை, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு பானையும், தேவைப்படுகிற ஒரு எக்காலத்தையும், ஒரு என்னது தீவட்டியும் கொண்டு 300 பேர் மைனாரிட்டியை கொண்டு மெஜாரிட்டி ஆண்டவர் வீழ்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை மைனாரிட்டி என்று சொல்லலாம், ஆனாலும் நம்ம கூட இருக்கிற கத்தரின் பட்டயம் கிதியோனின், சத்தமா சொல்லுங்க, கத்தருடைய பட்டயம் இவ்வளவுதானா? அவர் சத்தமா சொல்ல சொன்னார், எக்காலம் ஊதும் போது எல்லாரும் இணைந்து இதை சொல்லணுமா? என்ன சொல்லணுமா? கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். கிதியோன் பட்டயமே இல்லை, ஆனா ஆண்டவர் பட்டயம், அது கத்தருடைய பட்டயமாக மாறினது பானையன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியதல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனாக இருக்கிற. ஹல்லேலூயா. அந்த சாங்ஸை திரும்ப பாடுங்க, எல்லாம் எழுமின் என்ன பாடுமா? பாடலை நாம் பாடும், எங்கள் கொடி வெற்றி கொடியே. வீறு கொண்டு எழுவீர் இயேசு வீரர். நம்மளாம் ஆண்டவருக்காக எழும்புகிற வீரர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களில் வீறு கொண்டு எழும்ப வேண்டும் ஆண்டவருக்காக. Beautiful.
அவருடைய நினைவுகள் நம்மை பற்றி உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் அல்ல, அவருடைய வழிகள் மேலான உயர்வுகளாக இருக்கு. நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்றார், எனக்கு சித்தம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். என்னென்ன காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கிறோமோ அது எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும், மனுஷர்களால் அல்ல, அவர் கையினாலே வாய்க்கும். அவர் நமக்கு வாய்க்கு செய்வார். நீங்க பரிசுத்தத்தை கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதை தருவார், பாவங்களை நம்ம விட்டு அகற்றுவார், நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது அவருடைய சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆத்துமாக்களை கேட்டால் அவர் தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அது காரியம் வாய்க்கும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த பாடலை விசுவாசத்தோட பாடுவோம்.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. ஜபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது, ஜபத்தினை தொடர்ந்து ஆண்டவரே மகளே என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜபம் தான் ஜெயத்தை தரும். ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு என்று வைத்திருக்கிற தரிசனங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்ற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வார்த்தைகளை தரையில விழாத விழவிடாத தேவன். வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டுகிற தேவன். அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்முடைய வழிகளை பார்க்கணும், உயர்ந்த வழிகளை அவர் நமக்காக வச்சிருக்கிறார், உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிப்போம், சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரே ஒரு அவர் ஆராதிச்சு நம்ம பாடுவோம். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் ஒருவரே பெரியவர். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் அவரை நாம் துதிக்கிறதுக்கு மகிமைப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலையும் மாலை இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலை இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்த 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 பாடிடும் தொனி கேட்டுதே. பரிசுத்த 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 பாடிடும் தொனி
கடந்து வரப்போகிற எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹாலெலூயா, ஸ்தோத்திரம், ஹாலெலூயா. அந்த 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன், பல ஒரு சில மாநிலங்களில் நடக்கிற எலெக்ஷனுக்காக எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே உங்க திட்டம் நிறைவேறுவதாக. சாத்தாண்டே திட்டம் நடக்க கூடாது. ஹாலெலூயா. சாத்தாண்டே சதி ஆலோசனைகள் நடக்க கூடாது. சாத்தானுடைய தந்திரங்கள் நடக்க கூடாது. இந்த யுத்தம் கர்த்தருடையதாக மாறணும். ஹாலெலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக என்று சொல்லுவோம். எல்லா இடங்களிலும், எல்லா பூத்துகளிலும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது எந்த திவினையான காரியங்களும் நடக்காது. ஹாலெலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்வீரா. எல்லாரும் ஒருத்தருடைய வாய்க்கூட, நம்முடைய தேசம், நம்ம குடியிருக்கிற தேசம், நம்ம இந்த தேசத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த எலெக்ஷன்ல கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுவதாக, கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறுவதாகப்பா. சாத்தானுடைய ஆலோசனைகள் அல்ல, சாத்தானுடைய சதிகள் அல்ல, இது உம்முடைய யுத்தமாக நீங்க நடத்தி தாங்கப்பா. நீங்க சும்மா இருப்பீங்க, ஜெயிப்பீர்கள் என்று சொன்னீரே ராஜா. ஹாலெலூயா, ஹாலெலூயா. தேசத்துக்காக ஜெபம் பண்ணும். ஹாலெலூயா. ஆண்டவரே ஜெபிக்கிறோமையா, ஜெபிக்கிறோம். எல்லா ஊழல்கள், தந்திரங்கள், ஆண்டவரே பிசாசின் ஆலோசனைகள், தேசத்துக்கு விரோதமாக, ராஜ்யத்துக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக உள்ள எல்லா பிளான்ஸ் அபத்தமாய் போவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹாலெலூயா. நீங்க மகிமைப்படுவீராக. உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உடைய ராஜ்யம் வருவதாக. இந்திய தேசத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக ராஜா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சுவிசேஷத்துக்கு திறந்த வாசல்கள் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. பாதுகாவல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த டெமோக்ரஸி அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா தந்திரங்கள், பிசாசின் தந்திரங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போவதாக. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு சேமம் என்று சொன்னீங்களேப்பா. தேசத்துக்கு சேமத்தை தாங்க. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஆண்டவரே நீர் எழுந்தருள்வீராகப்பா. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹாலெலூயா. கூக்குரலிட்டு ஓடி போவார்களாக. ஹாலெலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலெலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள ஆராதனை பகுதிகள், தேவ வசனம் எல்லாம் நம்மோடு ஆண்டவர் பேசும்படியாக பாஸ்டர் கிடியன் ஜெபம். எல்லாரும் உட்காரலாம். கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கிற தயவுக்காக நன்றி ராஜா. எப்பொழுதும் கிருபையை நோக்கி ஆண்டவரே பிரசன்னத்தை ஆண்டவரே ஸ்தலத்திலே வந்து ஜெபிக்கிறதான இந்த ஜெபங்களுக்கு என் தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே செவி கொடுக்கிறவரா இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமை துதித்து பாட ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர் என்பதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் பாடியிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமை துதித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு சித்தமானது ஆண்டவரே உடைய கைகள்னால் எங்களுடைய வாழ்க்கையில வாய்க்கும்படியாக, உம்முடைய விருப்பம் நிறைவேறும்படியாக நாங்கள் கேட்கிறோம். பரமண்டலத்திற்கு பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் அப்பா. ஆண்டவரே உடைய ராஜ்யம் வரட்டும். உடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் ஆண்டவரே நிறைவேறப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்கு எங்களை ஒரு கருவிகளாக, உமக்கென்று தூய பலிகளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக உடைய சித்தத்தை நீர் செய்ய ஆண்டவரே முற்றிலுமாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நீர் வந்ததான நோக்கம் நிறைவேறும்படியாக ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக, எல்லாரும் பிள்ளைகளாக மாறும்படியான சாக்கியத்தை என் தேவன் நீர் உண்டு பண்ணி தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. எல்லாத பொல்லாப்பின் சக்திகள், எல்லா விதமான விக்கினைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் விலக்கி நீர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. ஹாலெலூயா. எங்களுக்குள்ளே நல்ல உற்சாகத்தின் ஆவி நீர் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே எல்லா விதமான அசட்டுத்தனங்களையும் எடுத்து போடுங்கப்பா. இப்படி சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் தங்கி தாபரிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை என் தேவன் உண்டு பண்ணி தாங்க ராஜா. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு சேமத்தை ஆண்டவரே நீர் எங்களால் தான் ஆண்டவரே கொண்டு வர முடியும் ராஜா. ஹாலெலூயா. எங்களை நீர் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நீர் எங்களை எடுத்து நீர் உபயோகிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம். அதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். செய்யப்படுகிறதான ஒவ்வொரு ஜெபங்களும்
வீணாக போகவே கூடாது கர்த்தாவே. ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே சிந்தப்படுகிறதான ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவரே என் தேவனீர் பதிலை தருகிறவராக இருக்கிற தயவுக்காக கொடான கோடி நன்றி. நன்றி. நெடுநாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்கப்படும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. அந்த ஜீவ விருட்சத்தை அனுபவிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை என் தேவனீர் உண்டு பண்ணி தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக கொடான கோடி நன்றி ராஜா. என்ன காலத்திலும் என்ன நேரத்திலும் ராஜா நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறவர்களாக இருக்கும்படியான கிருபையை தாங்க ராஜா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ராஜா நாங்கள் எப்பொழுதுமை துதிக்கிறவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களாக இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கிருபை என் தேவன் உண்டு பண்ணி தாங்க ராஜா. சொல்லப்பட்டதான ஒவ்வொரு குறிப்புகளும் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தேசத்திலே நிறைவேறும்படியாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக கொடான கோடி நன்றி ராஜா. இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே கூடி வர தேவனங்களை பலப்படுத்தின தயவுக்காக நன்றி ராஜா. கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க தேவனங்களுக்கு கிருபை தரப்போற ஸ்லாக்கியத்திற்காக கொடான கோடி நன்றி ராஜா. படைக்க போறதான காணிக்கை நீர் ஆசீர்வதிங்க அங்கீகரிங்க. இப்படி நாம மகிமைக்கின்ற பயன்பட உதவி செய்யுங்க ராஜா. செய்யப்படும் போகிறதான ஒவ்வொரு ஜபத்திற்கும் என் தேவனீர் பதில் அளிக்க போற தயவுக்காக கொடான கோடி நன்றி. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக உற்சாகமாக காணிக்கைகளை செலுத்தலாம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் அதே பாடலை நாம் பாடலாம். நாமத்துக்கு மகிமை உண்டாகாத ஒரு வேத பகுதி வாசிப்போம். யாத்திராகமம் 14 அதிகாரம் 1-17 வரையுள்ளதான வசனங்கள். யாத்திராகமம் 14 அதிகாரம் 1-17 வரையுள்ள வசனங்கள் சகோதரன் சர்க்குணம் அவங்க முன்னாடி வந்து வாசிக்க உதவி செய்வாங்க. பழைய ஏற்பாடிலே 87 87
பக்கத்திலே இருக்கிறது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 1-17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தரை அறியும்படி பார்வோன் ஆனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களுக்கு சும்மா விட்டு விடும்படி என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனானாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே ஆராதனைக்காக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. முதல் முறையாக இந்த சர்ச்சுக்கு வருகிறேன், அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களோட வலது கருத்தை உயர்த்தலாம். ஃபஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். 1, 2, 3 பேர் வந்திருக்கிறாங்க. நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை வரவேற்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாராக. ஆராதனை முடித்த பிறகு நீங்கள் அறிமுகப்படுத்தினால் உங்களுக்காக ஜபிக்க அது வசதியாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நல்லா கவனமாக கேளுங்க. மியூசிக் கிளாஸ் இந்த ஆராதனை முடித்த பிறகு 10:30 இங்கே நடைபெறும். ஆங்கில ஆராதனை காலையில் 10:30 மேலே உள்ள இங்கிலீஷ் சர்ச்சில் நடைபெறும். சாயங்காலம் ஈவினிங் சர்வீஸ் வந்து நமக்கு 6:00 பழைய சர்ச்சில் ஈவினிங் சர்வீஸ் 6:00 to 7:30 வரையும் நடைபெறுகிறது. கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்ஸ், ரெகுலர் கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்ஸ் காலையில் 5:30, பகலில் 9:30, சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே 2:00, புதன்கிழமைகளிலே ஈவினிங் 8:30 கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்ஸ் நடைபெறும். நல்ல முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த குளோபல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் 28 சண்டே ஆராதனை முடித்த உடனே நடைபெறும், அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி விடுங்க. ஜூலை 28 மெகா பைபிள் கியூஸ், அந்த யாத்திராகமம், எப்ரேயர், இந்த ரெண்டு புத்தகங்களில் இருந்து நீங்கள் படித்து ஜூலை 28 அதுக்குள்ள பேர் வந்து நீங்கள் ராதாவிடத்தில் கொடுக்கலாம். மெகா பைபிள் கியூஸுக்குள்ள பேர்கள் 40 ரூபாய் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். பைபிள் சாம்பியன்ஸ் பிள்ளைகளுடைய நவம்பர் மாதத்தில் நடந்த அந்த எக்ஸாமினுடைய ரிசல்ட்டு வந்திருக்கிறது, அது காலையில் அந்த டீச்சர்ஸ் இடத்துல ஒப்படைச்சிருக்கோம். அவங்களிடத்துலேருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே மாதம் 1 எல்லா வருஷத்துலேயும் ஜனவரி 26 மே 1 வந்து ஸ்தாபனத்தின் மூலமாக நடக்கிற உபவாச ஜெபம் நடைபெறது. இந்த தடவை அது திருச்சி சிட்டி ஏஜி சர்ச்சில் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். திருச்சி நார்த், திருச்சி சவுத், திருச்சி சென்ட்ரல் 3 சேர்ந்து திருச்சியிலே சிட்டி ஏஜி சர்ச்சில் காலையில் 10:00 மதியானம் 2:00 வரையும் அது நடைபெறும். விபிஎஸ்ஸும் இங்கே நடக்கும். அது விபிஎஸ்ஸில் உள்ள டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்கே இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அந்த ப்ரேயருக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அங்கே மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு, அந்த மீட்டிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடித்து மத்தியானம் சாப்பாடும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3 இங்கே, அப்புறம் அரியலூர் எல்லாம் எனக்கு என்னுடைய கீழே வர்ற சர்ச்சஸ் தான். அரியலூரில் தனியாக நடக்கும், பெரம்பலூரில் தனியாக நடக்கும், 5 சேர்த்து தான் நடத்தணும். ஆனால் அங்கேருந்தெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்கனால அங்கங்கே வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் தாமே இந்த உபவாசம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடைபெறும், அதனால் நாமும் அதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாகவும் கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக 2 நிகழ்ச்சிகள் நமக்கு இங்கே நடக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். விபிஎஸ் 29 மே மாதம் 4 வரையும் நடைபெறுகிறது, இங்கே நடைபெறுகிறது. அதனால் அதுக்காக உள்ள டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ்னால் காலையில் வந்தால் அவங்க முடித்து வரதான் போக முடியும். நீங்கள் நினச்சி வந்து அப்படி இடையில வந்துட்டு அப்படி போகிறது மாதிரி இல்லை, அது வந்து ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் வாலண்டியர் லிஸ்ட்டில் அவங்க பேர் வராது. வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் தாராளமாக, ஆண்டவர்களை ஆசை. ஆனாலும் ஒரு லிஸ்ட்டு வேணும் எங்களுக்கு, அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். 29 மண்டே ஸ்டார்ட் ஆகுது, மே மாதம் 4 சாட்டர்டே அது முடிகிறது. அதுக்காக நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, 1000, 2000, 5000 எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்க விரும்புகிறவங்க எல்லாம் அந்த ஊழியத்திற்காக, சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்காக கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவரில் விபிஎஸ்ன்னு ஒரு காலம் இருக்குது, அதில் நீங்கள் அதுக்கு நேராக தான் எழுதணும், அதுதான் அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட், 10th படிக்கிற பிள்ளைகளில் இருந்து மேலே நீங்கள் எவ்வளோ படித்தாலும், படிச்சுட்டு இருந்தாலும் படிக்கிறவர்களுக்காக ஒரு கேம்ப் எல்லா வருஷத்துலேயும் நடைபெறும், அது இங்கேயும் நடைபெறுகிறது. இங்கே வந்து நம்முடைய 3 திருச்சி டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா சர்ச்சஸ் அதில் உள்ள பிள்ளைகள், அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அதுக்கு வர்றாங்க. அது 22 அடுத்த இந்த மண்டே இல்லை, அதுக்கு அடுத்த மண்டே 22, 23, 24 தேதிகளிலே இங்கே நடைபெறும். இங்கே அவங்க தங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு தனித்தனி தங்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணுறோம்.
கேர்ள்ஸுக்கு தனி, பாய்ஸுக்கு தனி, அப்புறம் அந்த மாதிரி காரியங்களை ஒழுங்கு பண்ணுறோம். அதனால் 3 days 3 நாட்கள் அவர்கள் இங்கே தங்கியிருப்பார். 2 நைட் தங்குவாங்க, ஆனால் 3 நாள் மீட்டிங். அதுக்காக நமக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண வேண்டிய இருக்குது. அரவுண்ட் 200 கடந்த தடவை நம்ம ஒரு செக்ஷன் மட்டும் 108 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இந்த 3 செக்ஷன் சேர்ந்து வர்றதுனால அரவுண்ட் 200 members அட்டன் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காக உள்ள காரியங்கள் ஒழுங்கு பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம சேர்ச்சிலேருந்து கடந்த வாரத்தில் நீங்கள் ஆராதனை முடித்த பிறகு வாலிபர்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னுள்ளதுக்காக மீட் பண்ண சொன்னால் அரவுண்ட் 40 பேர் நம்ம சர்ச்சிலேருந்தே வர்றதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவர்களும் இதில் இன்க்ளூட் ஆவாங்க. அவர்களுக்காக ஸ்தோத்திரம். யாராவது லாஸ்ட் வீக் வரலை, நானும் இந்த கேம்பில் உங்களுக்கு ஏதாவது பரீட்சை இருக்குது இல்லைன்னா ஒரு நாள் கிளாஸ் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு கிடியன்ட்ட பேசிக்கலாம். ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை 2 நாள் அட்டன் பண்ணலாமா, எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் கேட்டுடுங்க. நீங்கள் ஜெனுவின் ரீசனாக இருந்தால் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் இடத்துலேருந்து நம்ம 250 rupees சார்ஜ் பண்ணுறோம். 250 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 100% அந்த பணம் வரும்னு சொல்ல முடியாது. சிலவங்க வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு ஏதாவது வழியில் நம்ம அதை ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த 250 வந்து கொடுக்கணும். எங்களுக்கு 3 நேரம் சாப்பாட்டுக்கு தொகை பெருசாக வரும். ஒரு 90,000 rupees இந்த 3 நாளைக்கு சாப்பாட்டுக்கு எதிர்பார்க்குற 90,000 rupees செலவாகும். லாஸ்ட் இயரில் 2 பேர் வந்து ஒரு சாப்பாடை ஸ்பான்சர் பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த தடையும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னா ஒரு 10,000 rupees ஆகும், மதியானம் லஞ்சுன்னா ஒரு 12,000, ஈவினிங் ஒரு 12,000. யாராவது அந்த ஒரு நேர சாப்பாடை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் நீங்கள் பண்ணலாம். இல்லாவிட்டால் ஒரு 500, 1,000, 2,000 நீங்கள் என்ன மைண்டில் தோன்றுகிறதோ அதுக்காக கூட அந்த ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இது மட்டுமல்ல, 3 பேர் வந்து வெளி ஊரில் இருந்து வருவாங்க, அவங்க இங்கே தங்கியிருப்பாங்க. பாஸ்டர்ஸ், சீனியர் பாஸ்டர்ஸ் ஒரு 3 பேர் இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்காக வருவாங்க, வர்ஷிப் லீட் பண்ண வருவாங்க, செக்ஷனில் உள்ள நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம தூரிலிருந்து வர்றவங்களுக்கு தங்கிறதுக்கு இங்கே வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்போம். அவங்களுடைய சாப்பாடு காரியங்கள், அவங்களுக்கு காணிக்கைகள், அவங்க சர்ச்செல்லாம் விட்டு வர்றாங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்யும்போது ஏதாவது அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்தால் ஜென்ரேட்டரில் தான் நம்ம சர்ச்சை ஓட்டணும். ஒரு குறிப்பிட்ட யூனிட்டு தான் நம்ம செலவு, வாட்ஸ் தான் யூனிட்ஸ் பண்ண முடியும். அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் விரும்பினால், இது எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. கர்த்தர் கர்த்தருடைய காரியத்தை அழகாக செஞ்சிடுவார். அது எந்த காரியத்திலையும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் விரும்பினால் நீங்கள் அந்த SFC ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட், அது கவரில் இருக்காது, நீங்களாக எழுதிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் SFC இல்லைனா மாணவர் முகாமுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் காணிக்கை போட்டிங்கன்னா அது அதுக்காக பயன்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஞான ஸ்நானத்துக்கு ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக நம்ம ஈஸ்டரில் அதை பண்ணுவோம். அதோட இங்கே கொஞ்சம் வேலைகளெல்லாம் நடந்ததுனால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். மே மாதம் 1st week இல்லைன்னா 2nd week அதை இன்னும் ஃபைனல் பண்ணலை. அந்த யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கு. 2 பேர் விரும்பி கேட்டிருக்காங்க. ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞான ஸ்நானம் எடுக்க விரும்பினால் மே 1st week இல்லாவிட்டால் 2nd week நம்ம ஞான ஸ்நானம் இங்கே கொடுப்போம். நீங்கள் உங்களுடைய வசதிகள் சொல்லலாம், வரணும்னு இருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த டேட்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா எல்லாருக்கும் ஒத்து போகிற ஒரு டேட் வந்து நம்ம ஃபைனல் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை அழகாக செய்வார், நேர்த்தியாக காரியங்களை செய்வார். பல வேலைகள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் இதுக்கு இடையில டிஸ்டர்ப் ஆகாமல் பார்க்க வேண்டும். நாளைய தினத்திலேருந்து பேவர் பிளாக்ஸ் ஃபுல்லாக லாரிகளில் வந்து வந்து இறங்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அங்கங்கே இறக்கி வச்சுருவோம்.
மழைக்காக தான் காத்துட்டு இருக்கிறோம். லேண்டை கொஞ்சம் லெவல் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால் ஜேசிபி அல்ல டோசர் வச்சு லெவல் பண்ணோன்னா கொஞ்சம் ஈரம் தேவையாக இருக்கிறது. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்புறம் ரோடு போடுறதான ரோலர் போட்டு உருட்டி எல்லாத்தையும் பேக் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அவங்க அதை செய்வாங்க. இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நிறைய இருக்குது. இதுவும் இந்த ப்ரோக்ராம்களுக்கு இடையில வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ட்ரஸ் ஒர்க் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட செய்ய வேண்டிய இருக்குது. ஆண்டவர் இந்த வேலைகளை எல்லாம் நமக்கு வாய்ப்பு கரெக்டாக கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஜோமனும். நல்ல மழை தேவையாக இருக்கிறது. இடையில ஒன்று ரெண்டு மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கு. மழை எங்கெங்கெல்லாமோ பெஞ்சது நமக்கு பெய்யவே இல்லை. அதனால் ஜோமனுங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. நியூலி மேரிட் இன்றைக்கி வந்திருக்கணும், உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வாங்கன்னு. கடந்த வாரம் நியூலி மேரிட் வந்திருக்கீங்களா? அவங்க வரல. சரி, நிர்மலா மிஸ்ஸியா அவங்க வரல. கடந்த வாரம் அவங்க மாப்பிள்ள சர்ச்சில் போயிருப்பாங்க, இந்த வாரம் இங்கே வர சொல்லியிருந்தோம், காணலை. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜோம் பண்ணுவோம். இப்பொழுது எலெக்ஷனுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிட்டீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வேலைக்கு போகிறவங்க வர்றவங்க பாதுகாவல் எல்லாவற்றுக்காக ஜோம் பண்ணுங்க. சகோ செல்வக்குமார் அவங்க முன்னால் வந்து ஜோம் பண்ணுவாங்க. அதே போல் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம். எஸ்எஃப்சிக்காக விபிஎஸ்க்காக ஜோம் பண்ணுவோம். இன்னொரு வேர்ல்டில் வந்து யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ரெண்டு மேஜர் யுத்தம் நடந்து, ஒன்று ரெண்டு வருஷம் ஆச்சு, ரஷ்யா உக்ரைன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் முடியலை, ஒன்றும் சாதித்தது மாதிரியும் இல்லை. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அவங்களுக்கு பலஸ்தீன் அவங்களுக்கு இடையில உள்ள யுத்தம் 6 மாதம் முடிஞ்சிச்சு, இன்னும் தான் முடிச்சிரும்னா ஒன்றுமே முடியலை. இப்போ புதுசாக ஒரு யுத்தத்துக்காக உள்ள சூழ்நிலை உருவாகுது. ஈரான் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. அதான் அவங்களுக்குள்ள ரீசன் ஒரு சில காரியங்கள் நடந்துச்சு இடையில. அதனால் நேற்றுக்குள்ள நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மணி நேரத்தில் ஈரான் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் சவுதி அரேபியாவை இந்த டிஃபென்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரி, அவங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறதாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரம் அது ஆகும்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த யுத்தங்கள் வேண்டாம். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். சமாதானமாக பேசி காரியங்கள் முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். ஜெபிக்கலாம். எல்லோரும் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக, தசம பாகங்களுக்காக, கட்டட நிதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடுங்க. ஒரே நிமிஷம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, அருமையான மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே கூடி வந்து உமை விடுதலையோடு உமை பாட துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தாவை உமக்கண்டு கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. சபைக்கு அநேக பண தேவைகள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் அற்புதமாக எல்லா தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் சந்திக்கும்படியாக உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருகின்ற 22, 23, 24 நடக்கக்கூடிய கர்த்தாவே ஆண்டவரே, இந்த மாணவர் முகாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே கர்த்தாவே இந்த முகாமை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பம் முதல் முடிவுரை கர்த்துடைய மகிமை பிரசன்னம் இந்த இடத்துல காணப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக பிள்ளைகள் வரும்படியாக, அநேக மாணவர்கள் வரும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, 200 பேர் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு மேலான ஆண்டவரே மாணவர்கள் வரும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கென்று ஆண்டவரே ஏற்பாடு செய்து கொண்ட காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அழகாக நேர்த்தியாக ஆசீர்வாதமாக என் தேவன் நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த முகாமுக்கான பண தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கிளைமேட்டை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. அருமையான ஊழியக்காரர்களை கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் முகாமில் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வருகின்ற மாணவர்களுக்கு இந்த முகாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற மாதம் நடக்கக்கூடிய விபிஎஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் வரும்படியாக
ஆண்டவர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். பொறுப்பாய் இருப்பு ஆண்டவரே இருக்கின்ற டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டீச்சர்ஸ்களை ஆசீர்வதிப்பீராக, அழகாக, நேர்த்தியாக, ஞானமாக இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. இதற்கான பண தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கிளைமேட்டை தாரும், அதிகமான உஷ்ணம் இராதபடிக்கு கர்த்தாவே நல்ல மழையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. செய்ய போறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையில நடந்து கொண்டிருக்கிற வேலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலைகளும் தடையில்லாமல் அழகாக நேர்த்தியாக நடைபெற கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலைகளுக்கு தேவையான அனைத்து பண தேவைகளையும் ஆண்டவர் அற்புதமாய் சந்திக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். தேவ வார்த்தைக்காக வருகிறோம். உம்முடைய ஊழியக்காரை மறைத்து ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் விடுதலையோடு கடந்து செல்லும்படியாக, நீர் விரும்புகிறதை செய்யும்படியாக உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, விடுதலையோடு, சமாதானத்தோடு ஆண்டவரே நிம்மதியாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மேலும் விசேஷித்த கரம், விசேஷித்த அபிஷேகம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. செக்கினா மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்குவீராக ராஜா. வல்லமையாய் கர்த்தாவே ஊழியக்காரை நீ பயன்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைகள் விடுதலையோடு செல்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக ராஜா. இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புதிதாய் வந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள், மன விருப்பங்கள் எல்லாம் நீ சந்திப்பீராக. தொடர்ந்து அவர்கள் வருவதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் நடந்த திருமணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய தம்பதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் வருகின்ற 19-ஆம் தேதி நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக நாங்கள் நேர்த்தியாக ஒழுங்கும் கரகமாக நடைபெற ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தேசத்தை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. உமக்கு சித்தமான தலைவர்களை நீ தருவீராக ராஜா. எல்லா பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மாயமானவருடைய காரியங்கள் வாய்க்காதபடி செய்வீராக. விக்கிரக ஆராதனை நம்பி ஓ பிள்ளை சுனியங்களை செய்து ஓ நயவஞ்சகமான முறையிலே கர்த்தாவே எப்படியாவது திருட்டுத்தனமாக, கள்ளத்தனமாக ஏமாற்றுகிற நபர்கள் வெற்றி பெறாதபடிக்கு ஆண்டவர் தடை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் வீட்டிலே சும்மா இராதபடிக்கு ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரே எலெக்ஷனுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் சென்று கர்த்தாவே வாக்களிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவிஎம் மிஷினில் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. அதில் எந்த விதமான திருட்டுத்தனங்கள், கள்ளத்தனங்கள், ஏமாற்றுகின்ற காரியங்கள், டெக்னிக்கல் இஷ்யூ எதுவும் வராதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சித்தமான நபர்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு நல்ல தலைவர்களை கர்த்தர் கொடுப்பீராக. மக்களுக்கு நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தக்கூடிய ஆண்டவர், நன்மை செய்யக்கூடிய, ஏமாற்றாத ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களை, அதிகாரிகளை, அமைச்சர்களை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 543 தொகுதியும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. 8-7 கட்டங்களால் நடக்கக்கூடிய எலெக்ஷனை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வீராக. ஊழியத்துக்கு விரோதமான நபர்கள் வரக்கூடாது ஆண்டவரே. சபைக்கும் சபை மக்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் விரோதமான ஒருவரும் ஆண்டவரே ஆண்டவரே தேசத்திலே ஆட்சிக்கு வராத
போகாதபடிக்கு என் தேவன் தடை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின் மையத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும், நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. நீர் மக்கள் உள்ளத்திலே பேசுவீராக ராஜா. உமக்கு சித்தமானவர்களை மாத்திரம் ஆண்டவரே அவர்கள் தேர்ந்தெடுக்கும்படியாக வாக்களிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல் பணிக்காக போகிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருக்கும் நல்ல சுகம், பலன், பாதுகாவல் கர்த்தர் அதிகமாய் கொடுப்பீராக ராஜா. எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடிக்கு எல்லாம் சுமூகமாக நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளே சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே உலகத்திலே சமாதானத்தை தாரும். இஸ்ரவேலே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை ஆண்டவர் வாய்க்காதபடி செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஈரான் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு விதமாக எழும்பாதபடிக்கு ஆண்டவரே யுத்தங்களை ஆண்டவரே ஆண்டவரே தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அமாஸ் தீவிரவாதிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக ஆண்டவரே. ஈரான் ஆண்டவரே ஈரான் ஆண்டவரே அமாஸ் தீவிரவாதிகள் மற்ற ஆண்டவரே மற்ற எந்த நாடுகளும் ஆண்டவரே இஸ்ரேலுக்கு விதமாக எழும்பி விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாட்டிலே சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே தேசத்திலே சமாதானத்தையும் ஆண்டவரே உலக நாடுகளிலும் சமாதானத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உக்ரைன் ஆண்டவரே ரஷ்ய யுத்தத்தை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே. தண்ணீர் இல்லாமல் ஆண்டவரே உண்ண உணவு இல்லாமல் உறங்க இடம் இல்லாமல் தவிக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரோம். இயேசுவே இறங்கும் ஆண்டவரே, இயேசுவே இறங்குவீராக. உலக நாடுகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுக்கு நாங்கள் வசதியாக இருக்கிறோம் ஆண்டவரே. மரண பயத்தோடு இருக்கின்ற ஜனங்களை கண்ணோக்கி பாரோம். அநேக கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் மத்தியிலே ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஜனங்களை கண்ணோக்கி பாரோம். கிருபையாய் ஆண்டவரே யுத்தத்தை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே கிருபையாய் இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே சமாதானத்தை தேவன் எங்களுக்கு ஆண்டவரே உலக நாடுகளுக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே பிடிவாத போக்குகளாம் எடுத்து போடும் ஆண்டவரே. வீம்பு வைராக்கியங்களா எடுத்து போடும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் இடைபடுவீராக, எங்கள் தேவன் இடைபடுவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தோடு அனுப்புவீராக. இந்த நாட்டில் பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொரு கணங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. எல்லா பாரங்கள், எல்லா சஞ்சலங்கள், எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்கு மூடி மறை வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சபை மக்களுடைய தேவைகள், ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்தியும். மூன்று ஊழியக்காரர்களை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சபை மூலமாய் நடந்து கொண்டிருக்கிற அனைத்து ஜெபங்களையும் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேலும் மேலும் பெருகும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் எடுத்து உம்முடைய நாமைக்கு ஏதுவாக, மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேலை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபித்தபடி காரியங்கள் நடக்க கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கடந்த வாரத்திலே நாம் பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு பாதுகாக்கிற தேவன், அவர் பாதுகாக்கிறவர், ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் நமக்கு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, பாதுகாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கேற்றவாறு தான் சில வசனங்களெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே நாம் சொன்னோம், இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி பயணம் செய்யும்போது அவர்களுக்கு பின்னாக ஃபாரோனும் அவருடைய சேனையும் அவருக்கு விரோதமாக வந்தார்கள்.
அப்பொழுது தேவ தூதனானவர் முன்பக்கத்தில் இருந்து அந்த ரெண்டு கூட்டத்தாருக்கும் இடையிலே வந்து நின்று மேகஸ்தம்பத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை மறைத்து கொண்டார்கள். இரவு முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவர்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. வாசிக்கலாம் அதே 14 20 வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. போதும், ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க வர்றதை பார்த்துட்டாங்க. கண் பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் பார்வோனுடைய சேனை வருகிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து மோசேக்கு முன்பாக அவர்கள் முறையிட்டார்கள். மோசையை திட்டினாங்க. நாங்கள் அப்போவே வரலன்னு சொன்னோம், ஆனால் நீர் தான் ரொம்ப கம்பல் பண்ணி எங்களை கொண்டு வந்துட்டீங்க, இப்போ வனாந்தரத்தில் செத்து நாங்கள் எங்களை அடக்கம் பண்ண போகிறா, ஊரில் இடம் இல்லாததுனால தான் எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து கூட்டமாக சாக பண்ண போறியா அப்படின்னு மோசையை பார்த்து அவர்கள் கேட்டார்கள். அப்படின்னா அவங்க பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது ஃபாரோனுடைய சேனை கண் பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் இருந்தது. அவர்களுடைய நோக்கம் என்னென்னா இஸ்ரவேலரை அழிப்பது அவருடைய நோக்கம் கிடையாது. இப்போ எகிப்தில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால இவர்களை எல்லாம் மடக்கி என்ன பண்ண வேண்டும், திருப்பி எகிப்துக்கு கொண்டு போக வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்காகத்தான் 600 ரதங்கள், முக்கியமான 600 ரதங்கள், சேனை வீரர்கள், தலைவர்கள், அப்புறம் ஊரில் இருக்கிற அவ்வளோ வேறு ரதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆட்டை திருப்பி விடுறது மாதிரி அப்படி எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போனோம். அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. காரணம் அந்த 430 வருடங்கள் இவர்கள் வேலை செய்யாமல் அவர்களை வேலை செய்ய வைத்து பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினார்கள், பட்டணங்களை கட்டினார்கள். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கூலி கொடுக்காம வேலை வாங்கி அவர்கள் நல்லா பழகிட்டாங்க. அதனால் இப்போ இவங்க வந்த உடனே அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு வளர்ந்தல. நம்ம ஊர்லேயும் தான் வேலை செய்கிறதுக்கு இப்போ ஆள் கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் திருப்பி போயிட்டாங்கன்னா கட்டிடங்கள் எல்லாம் வேலை நடக்காது, வேலையும் ஆகாது. நம்ம ஆட்கள் காலையில் 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போகிற மாதிரி 9:30, 10 மணிக்கு வருவாங்க, 5 மணி ஆன உடனே எல்லாத்தையும். ஆனால் அதுக்கிடையில் இந்த செல்ஃபோன் ஒன்று இருக்குது, சும்மா பேசிட்டே இருப்பாங்க, அப்படியே அதை காதலை வச்சுட்டே வேலை செய்வாங்க. நானும் பாஸ்டர் டேவிட் இந்த ஆளுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறதுனால தெரிகிறது, வேலையே நடக்காது, பெருசாக ஒன்றும் நடக்காது, ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லவும் முடியாது. ஆனால் அந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே வேலைக்கு வந்தாங்கன்னா சாயங்காலம் இருட்டுறது வரை நல்லா வேலை செய்வாங்க. அவங்க லீவ் போட மாட்டாங்க, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவாங்க, அடுத்த நாள் காலையில் வந்து நிற்பாங்க. அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. ஆனால் போகிற காலத்தில் என்ன நடக்க போகணும்னு நமக்கு தெரியல. காரணம் தமிழ்நாட்டில் மட்டும், சென்னையில் மட்டும் 3 லாக்ஸ் யார் இருக்காங்க, நார்த் இண்டியன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த ஃபாரோன் பயப்பட்டது மாதிரியே நம்ம பயப்பட வேண்டிய இருக்கும், இவர்கள் நம்மளை மேற்கொண்டுருவாங்களோ அப்படின்னு பயப்பட வேண்டிய ஒரு காலம் வரும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல கூட்டான பெரிய பெரிய பில்டிங் வேலை செய்கிறதோ அங்கே எல்லாம் அவங்க தான், நம்ம ஆளுகள் அங்கே கிடையவே கிடையாது. அதனால் அப்படிப்பட்டதான அவங்கள திருப்பி கொண்டு போகணும், திருப்பி அவங்க ஊருக்கு கொண்டு போய் இவங்களை என்றைக்கும் அடிமைகளாக என்ன செய்ய வேண்டும், அடிமைகளாக வைக்க வேண்டும். அதுக்காக அவர்களை என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் வந்துட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, அதான் பக்கத்தில் வந்துட்டோம், கொஞ்ச நேரத்தில் இவங்களை மடக்கிடலாம் அப்படின்னு அவர்கள் வரும்போது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு.
அவன் கையை நீட்டி இப்படி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு வருவான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒன்றோடு ஒன்று சேராத படிக்கு என்ன பண்ணிடுவார், நம்மளை காப்பாற்றி கொண்டே இருப்பார். பக்கத்தில் இருக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி தான் இருக்கும் காரியங்கள், ஆனால் ஒன்றோ அவன் நம்மளை தொடாத படிக்கு, அவன் நம்மை பிடித்து கொள்ளாத படிக்கு, திரும்பவும் நம்மை அவனுடைய அடிமத்தனத்தில் கொண்டு போகாத படிக்கு ஆண்டவர் இரவு முழுவதும் ரெண்டு சேனையும் ஒன்றோடொன்று சேராத படிக்கு அவர் என்ன பண்ணார், அவைகளுடைய நடுவில் வந்தார். ஹல்லேலூயா. இக்கட்டான நேரங்களிலே விரோதிகள் நமக்கு விரோதமாக செயல்பட வரும்போது ஆண்டவர் அவர்கள் நம்மளை அணுகாத படிக்கு, அவர்கள் நம்மோடு சேராத படிக்கு, உன் பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் நமக்கு பாதுகாவலை கட்டளையிடுவார். அதுக்காக அவங்களுக்கு சொன்ன காரியம் என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டும், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் காரியங்களை பாருங்கள். நாளைக்கு இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை நீங்கள் ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள். ஆண்டவர் இந்த திட்டம் முதலே வச்சிட்டார். நான் ஜனங்களுக்கு தெரியலை, யோ இவங்க நம்மளை பிடிச்சிருவாங்களோன்னு அவங்க பயந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னால் மட்டும் போதும், இந்த முறுமுறுப்பெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, லீடருக்கு விரோதமாக பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் பி ஸ்ட்ராங், ஸ்டாண்ட் ஸ்டில், நல்ல தைரியமாக இருங்க, நீங்கள் ஒன்றுமே தேவையற்ற காரியங்களை பேசாதீங்க, நீங்கள் அமைதியாக ஸ்ட்ராங்காக இருங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறதான அற்புதம் என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தியரை நீங்கள் இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். யோசித்தா ஒன்றுமே புரியாது, ஆனால் அடுத்த நாள் அப்படித்தான் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்த எகிப்தியரை அதே செங்கடலிலே ஆண்டவர் மூழ்கடிக்க பண்ணினார். அவர் சொன்ன மாதிரியே, முந்தின நாள் சொன்ன மாதிரியே, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறிச்சு. ஆண்டவருடைய வார்த்தை, உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும், வைராக்கியம் பாராட்டி கர்த்தர் மேலே நல்ல விசுவாசத்தை வைத்து தைரியமாக விசுவாசத்தோடு நிற்க வேண்டும். சும்மா ஆண்டவர் அற்புதம் செய்யவே மாட்டார். சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, இல்லை நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அதனால் உங்களுக்கு அற்புதம் கிடையாது. நாம் கர்த்தருக்காக ஸ்ட்ராங்காக விசுவாசத்தில் நிற்கும்போது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். தானியேலினுடைய புஸ்தகம் 6 அவருடைய 22 வசனத்தில் அங்கே ஒரு அற்புதம். இந்த இடத்துல தூதன் ஒருவர் ரெண்டு பேருக்கு இடையில வந்து நின்றாங்க. அங்கே எப்படி தூதன் செயல்படுறாரு, 6:22 வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார், அவைகளுடைய வாயை கட்டி போட்டார். அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். சும்மா சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் கட்டல, யாருக்காக கட்டினார்னு சொன்னா குற்றமற்றவனாக, அவரே சொல்றாரு, நான் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவனாக இருந்தேன். அது மட்டுமல்ல, ராஜாவே உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை, மனுஷனுக்கும் தேவனுக்கும் சாட்சியாக இருக்கிற ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார். கண்டிப்பாக நிறைய சிங்கங்கள் உள்ளே இருந்திருக்கும், அதுக்கெல்லாம் சாப்பாடு போடாமலே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறதுக்கு முன்னால் சில நாள்கள் அவர்களுக்கு சாப்பாடு போடாமலேயே போட்டு வச்சு இந்த மாதிரி தண்டிக்கப்படுறவங்களை போட்டு விடுறது தான் வழக்கம். ரோமன் அந்த கொலோசியத்துலலாம் அப்படி தான் அவங்க செய்வாங்க. அது நல்ல வயர் நிறைஞ்சிருக்கும்போது அது ஒருவேளை ஏற கவ்வாது. அதனால் என்ன பண்ணோன்னா, அதை 4 பட்டினி போட்டு சாப்பாடே இல்லாமல் போட வச்சு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த
தண்டனை கூடியதான மனிதர்களை அதுக்கு போடுவாங்க. இது அந்த காலத்தில் ஒரு பழக்கம். ரோமன் சக்கரவர்த்தியுடைய காலத்தில் பெரிய பெரிய ஸ்டேடியத்தில் ஆட்களை உட்கார வச்சு விசுவாசிகளாக இருந்தவர்கள் பிரசங்கிகளாக இருந்தவர்களுக்கு சிங்கத்தின் முன்னால் போட்டு அவங்க அது சாப்பிட்டு எல்லா காரியங்களும் வந்து நம்ம இந்த வீடியோஸில் எல்லாம் நிறைய காரியங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதே போல தான் இங்கே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு, குற்றமில்லாத மனுஷன் அவரை போய் சிங்கக்கவியில் போட்டுட்டாங்க. நம்ம நல்லா நீதியாக தான் இருந்திருப்போம், நியாயமாக தான் இருந்திருப்போம், ஆனால் அபாண்டமாக நம்ம மேலே பழி சுமத்துகிற ஆட்கள் இருப்பாங்க. குடும்பக்காரர் இருப்பாங்க, வீட்டுக்காரங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அபாண்டமாக பழி சுமத்துகிற மனிதர்களே அந்த காரியத்து நிமித்தமாக தானியேலை சிங்கக்கவியில் போட்டார்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணார், அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்முடைய நமக்கு நம்மளை காரணமில்லாத காரியத்தினாலே தண்டிக்கிறதுக்கு மனுஷர்கள் பிரயாசப்படும் போது அந்த இடத்துலையும் அவர்கள் என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்காதபடிக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சாதகமாக இருக்கிறவராக இருக்கிறார். பவுல் நிருபங்களை எழுதும்போது சிங்கத்தின் வாயில இருந்து என்னை ஆண்டவர் என்ன பண்ணார், தப்புவித்தார்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கு. அது யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா அந்த காலத்தில் இருந்த சக்கரவர்த்தியை பற்றி தான் சொல்கிறாங்க. அவ்வளோ கொடூரமான அந்த சக்கரவர்த்தியுடைய எம்பரருடைய வாயில இருந்து அப்படின்னா அவனுடைய கையில் இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் என்று பவுல் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார். சிங்கத்தின் வாயில இருந்து ஆண்டவர் தப்புவித்தார் என்று சொல்லியிருக்கு. சில நேரம் சில மனுஷர்கள் சிங்கம் மாதிரி நமக்கு சிலரை பார்த்தா நம்ம பயந்து போயிடுவோம். சிலர் கர்ஜிக்கிற அந்த சத்தம் கேட்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். சிலர் சண்டை போடும்போது போடுகிற அந்த சத்தம், சத்தமாக சண்டை போடுற அந்த வார்த்தைகளை கேட்கும்போது மேபி பக்கத்து நெய்பர்ஸ் இல்லைனா கூட வேலை செய்கிறவங்க அப்படி கர்ஜிக்கிற மாதிரி வரும்போது நமக்கு அவமானமாக தோன்றும், நமக்கு வேதனையாக தோன்றும். என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு நாம் மாட்டின நிலைமையிலே காணப்படுவோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டினது போல நமக்கு விரோதமாக வருகிற மனிதர்களுடைய வாய்களை கட்டுவதற்கு, அவருடைய செயல்களை கட்டுவதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது உங்களுக்கு விரோதமாக பேசினாங்கன்னா, சண்டை போட்டபடி வேகமாக வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டும், அவங்கள கடிந்து ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள ஆண்டவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். அப்படி பார்த்துருக்கீங்க, நீங்களும் வாக்கு வாயை எடுத்து பேசினீங்கன்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அமைதியாக இருந்த உள்ளத்தில் நல்லா அந்த விரோதமாக வருகிறதான மனுஷனுக்குள்ளால் இருக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்படின்னு விசுவாசத்தினாலே பவர்ஃபுல்லாக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே அவர்களால் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் சம்பவங்கள் என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. அடிக்கணும்னு வந்தவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ எதனால தானியேலுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லியிருக்கு, அவர் தேவனுக்கு முன்பதாக. ஏனென்றால் காரணத்தை அவர் சொல்றார். ஏனென்றால் எதுக்காக ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினாரு, அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஏனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். தப்பு பண்ணி பிடிக்கப்பட்டு நாலு பேர் உங்களை சிங்கத்தை போல உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை, அது ஆண்டவருடைய பிரச்சனை கிடையாது. நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கும்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பதாக உண்மை உள்ளவர்களாக நல்ல சாட்சிகளாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா
பரலோக தேவன் என்ன செய்வாரு, இறங்கி வந்து இல்லைனா தூதனை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவன், மனுஷனாகிய ராஜாவுக்கு முன்பதாகவும் நீதிகேடு செய்யாதவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஸ்பேட் ஒர்க் பண்ணாங்க, உழவு வயலையெல்லாம் பண்ணாங்க, ஆனால் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. அதனால் தேவனோடெல்லாம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ரிலேட் பண்ணி அவரை உள்ளே தள்ளிட்டாங்க. ஓகே, அப்போ ஆண்டவர் ஒரு குற்றமற்ற மனிதனாக தானியேல் இருந்ததினாலே கர்த்தருடைய பாதுகாவல் அவனுக்கு காணப்பட்டது என்று எழுதியிருக்கு. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம், இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 14 14 வசனம் வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் முறுமுறுக்கிற ஜனங்களை பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நில்லுங்க, ஸ்டெடியா நில்லுங்க, கர்த்தர் யுத்தம் செய்வார்ன்னு விசுவாசத்தோட இருங்க. ஆண்டவர் மோசே மூலமாக அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் ஒன்றும் முயற்சி எடுக்க தேவை கிடையாது, யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர், அவரே யுத்தம் பண்ணட்டும், அவர்கிட்ட ஒப்படைச்சிடும். ஆண்டவரே இவர்களிடத்தில் யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு திறமையெல்லாம் பத்தாது, ஆனால் நீர் எனக்காக வழக்காட வேண்டும், எனக்காக நீர் யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவர் உடனே செய்யணும்னா உடனே செய்வார், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக செய்யணும்னா கூட அவர் செஞ்சிருவார். அவர்கிட்ட ஒப்படைச்ச அந்த திருப்தியாக நம்ம அமைதியாக இருக்க வேண்டியதான். ஏன்னா ஆண்டவரே உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம், இன்னும் ஒன்றும் காணாம் செயலெலாம் காணாம் அங்கே எந்த அழிவு நடந்த மாதிரி தெரியலை அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காலத்தில் அழகாக காரியங்களை நமக்காக செய்வார். பழையற்பாடு காலத்தில் 2 ராஜாக்கள் அதனுடைய 2 4 32 ஒரு சம்பவத்தை எப்படி ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார் என்று இருக்கிறது. இந்த அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் என்கிறவன் அவனுடைய முழு சேனையோட இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார். அந்த யுத்தம் பண்ண வரும்போது அந்த காலத்தில் இஸ்ரவேலுடைய ராஜாவினுடைய பேர் வந்து எசேக்கியா, நிறைய தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த சமயத்தில் ஜனங்களெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க, படை போர் சேவகர்களெல்லாம் கொஞ்சம் கலங்கிட்டாங்க. அவனுக்கு நல்ல ஸ்ட்ரெங்க்த் இருக்கிறதுனால 8 வாசிங்க, 32 8 2 4 இருக்கிறது மாம்ச புயம் அவனோட. உடனே ராஜாவுக்கு ஆண்டவர், அவர் நல்ல ஸ்ட்ராங் ஃபெய்த் உள்ளவர்களாக இருந்தார். அதனால் அவர் அந்த போர் சேவகர்களையும் ஜனங்களை எல்லாம் பார்த்து அவர் பேசுகிறார், அவரோட இருக்கிறது மாம்ச புஜம், 1000 இருக்காருன்னா 2000 அவங்களுக்கு இருக்கு, அவரோட இருக்கிறது வந்து மாம்ச புயம். ஆனா நமக்கு வாசிங்க, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அப்புறம் எழுதியிருக்கு, இந்த வார்த்தைகளின் மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். சில நேரம் டக்குன்னு ஏதாவது ஒன்று பார்த்த உடனே சோர்ந்துருவாங்க, ஆனால் நாம் சோரக்கூடாது. சோர்ந்து போகிறவங்களை தேற்ற அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும். பரவாயில்லைங்க, பயப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று தேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சிம்பதைசர்ஸாக இருக்கக்கூடாது. எப்படி சொல்ல ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி எல்லாம் கேட்டு அப்படி பரிதாபமாக இவங்களும் பரிதாபமாக மாறிடுவாங்க. அப்போ சொன்னவங்களுக்கு ஒரு தைரியமே வராது. நம்மக்கிட்ட அந்த விஷயங்கள் சொல்லும்போது பயப்படாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார் என்று தேற்றுகிற ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், வார்த்தைகளினால தேற்றுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நாம் ஸ்ட்ராங்கா நிற்கணும், மற்றவர்களை தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ராஜா பேச ஆரம்பித்த உடனே அவரோடு இருக்கிறவர்கள் மாம்ச புஜம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நமக்கு சேனையெல்லாம் இருக்கு, அவங்களும் மாம்ச புஜங்கள் தான், ஆனால் அவங்கள நம்பி நம்ம இல்லை. சேனைகளின் கர்த்தர் என்கிற பெயரை கொண்ட அந்த ஆண்டவர் தான் நமக்காக யுத்தம் செய்கிறவர். காரணம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹலலுயா. நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அவர் யுத்தம் பண்ணிக்குவார், அவர் பார்த்துக்குவார், அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். காரியங்களை ஒப்படைக்கும் போது நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கார். யுத்தம்னா என்ன, அப்படி வெளிப்படையான ஃபைட் ஆகுது, அப்படி கிடையாது. நமக்காக எப்படி அவர் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணணுமோ மற்ற விதமான இதெல்லாம் வெளிப்படையான யுத்தங்கள் தான், யுத்தம் ஒரிஜினல் வார் தான். ஆனால் நமக்கு இந்த நாட்களிலே யாரோடே நமக்கு வார் கிடையாது. ஆனால் சிலவர்கள் நமக்கு விரோதிகளாக வருகிறோடு நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கிறது, ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய யுத்தங்கள் நமக்கு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே நமக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிறது எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தான். அந்த வார்ஃபேரை நாம் தோற்கடிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இப்போ அவங்க எப்படி ஜெயித்தாங்க என்று எழுதியிருக்கு, 20வது வசனம் வாசிங்க. சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இப்ப என்ன நடக்குது, இதெல்லாம் தேற்ற வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் தேற்றப்பட்டு தைரியம் ஆயிட்டாங்க. ஆனாலும் அந்த தைரியத்தை தொடர்ந்து அவங்க பிடித்து கொள்வதற்காக, அவங்க தொடர்ந்து விசுவாசத்தில் நிலநிற்பதற்காகவும் பரலோக தேவன் கிரியை செய்வதற்காகவும் அவர்கள் ரெண்டு பேரும், யார் ரெண்டு பேர், அந்த ராஜாவும் அந்த காலத்தில் இருந்த தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா, பைபிளில் எழுதியிருக்கல ஏசாயா அந்த பெரிய புத்தகம் எழுதினவர், அவர் அந்த காலத்தில் தீர்க்கதரிசியாக இருந்தார். எசேக்கிய ராஜாவுடைய காலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜபம் பண்ண எங்க நோக்கி ஜபம் பண்ணாங்க, வானத்தை நோக்கி ஜபம் பண்ணாங்க, சேனைகளின் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணாங்க. நம்முடைய கண்கள் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உத்தாசை வருகிறது என்று சொன்ன போல அபயமிட்டார்கள். ஆண்டவரே, நீர்தான், நீர் இல்லைனா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சரண்டர் ஆகிறது தான் அபயமிடுகிறதுன்னு சொல்லியிருக்கு. பவுல் ஒரு இடத்துல சக்கரவர்த்தி மேலே அபயம் பண்ணதுனால தான் அவரை ரோமுக்கு கொண்டு போனாங்க, இங்கே அவங்களால் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் அதே போல் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். தீர்க்கதரிசியும் ராஜாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வானத்தை நோக்கி ஆண்டவருடைய உதவிக்காக அபயமிட்டார்கள். உடனே என்ன நடந்தது? அதனால் நமக்கு பாதுகாவலுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டும், விரோதமான யுத்தங்கள் வரும்போது தேவ சமூகத்தில் விழுந்து ஆண்டவரே நீர்தான் தஞ்சம், நீர்தான் எல்லாம், நீர் இல்லாமல் ஒன்றுமே முடியாது அப்படின்னு நாம் சரண்டர் ஆயிடணும், கர்த்தருக்கு சரண்டர் ஆயிடணும். நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணிட்டு முடியாத கட்டத்தில் ஆண்டவர்கிட்ட போகாமல் முதலாவதே அவர்கிட்ட சரண்டர் பண்ணி நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்த போது என்ன நடந்துச்சு, 21வது வசனம், அப்பொழுதுனா ஜபம் பண்ணின போது இருவர் ஒருமனப்பட்டு கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியத்துக்கும் பரத்திலிருந்து பதில் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேருடைய ஸ்ட்ரெங்க் எப்படின்னா, ஒருவன் 1000 பேர், ரெண்டு பேர் 10,000 பேர். அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்தா 10 times பவர் இருக்கிறது. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண போது அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன்
அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள அசீரியருடைய ராஜாவின் பாளையத்திலே சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படி ஒரு நிமிஷம், எப்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். எப்போ? அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணின போது. விசுவாசிகளை, போர் சேவகர்கள் எல்லாம் நல்ல விசுவாசத்தில் தைரியப்படுத்தினார். ராஜா, நம்மோட இருக்கிறவர் தான் கர்த்தர், அவர் தான் சேனைகளின் கர்த்தர், அவர் நமக்கு உதவி செய்வார்னெல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க. இப்போ தலைவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து, ரிலீஜியஸ் லீடர் ஆஸ் வெல் ஆஸ் கண்ட்ரி லீடர், ராஜ்யத்தினுடைய தலைவர், ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணினாங்க? ஆண்டவரை நோக்கி அபயமிட்டாங்க. அப்போது அபயமிட்ட போது அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். இப்போ நம்ம கர்த்தரை நோக்கி அபயமிட்டா கர்த்தர் ஏதாவது ஒரு வழியை நமக்கு என்ன பண்ணிடுவார்? ஆயத்தப்படுத்துவார். அசீரியா ராஜ்யத்தினுடைய ராஜா கையில் நிறைய போர் சேவகர்கள் உண்டு. அவங்க எல்லாம் மாம்சீகமான போராட்டத்துக்கு தான் ஆளை வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வழிகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது. தேவனுடைய வழிகள் வித்தியாசமானது. எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் வந்து தூதன் நின்றார். அங்கே தானியலுடைய சம்பவத்தில் சிங்கங்களுடைய வாயை ஒரு தூதன் வந்து கட்டினார். இவர்களுக்கு இப்போ என்ன நடக்குது? ஒரு தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஒவ்வொரு தேவ ஜனத்திற்கும் ஆண்டவர் பாதுகாவலருக்காக, பாதுகாப்புக்காக ஆண்டவர் தம்முடைய தூதனை கொடுத்திருக்கிறார். ஹலலுயா. தூதர்கள்னு சொன்னால் அப்போ அவ்வளோ பேர் இருக்கிறாங்களா? அது கோடிக்கணக்காக இருக்குது. காரணம், அது ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த பெரிய கூட்டம் தான் இப்போ ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அந்த கூட்டம், அந்த தூதர்கள், சாத்தானே சொல்கிறான், நீ வானத்திலேருந்து குதிச்சா கூட என்ன பண்ணிடுவாங்க? அந்த தூதன் வந்து ஒன்று என்ன செய்வாங்க? காப்பாற்றுவான். கால் கல்லில் தட்டி போகாதபடிக்கு தூதர்கள் காப்பாற்றுவார்னு எல்லாம் பைபிளில் இருக்குது. அப்போ ஆளுக்கு ஒரு தூதனை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். இல்லைன்னா ஆள் எத்தனையோ பேருக்கு ஒரு தூதன் இருக்குது, அது வந்து உண்மையான காரியமாக இருக்கிறது. அப்போ தேவைக்கு ஏற்றாக்கில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தூதனை அனுப்பினார். பேதுருவுக்கு தேவையான விடுதலை நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? சிறைச்சாலைக்குள்ளாக ஒரு தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி என்ன பண்ணார்? அவரை தட்டி எழுப்பி அவருடைய கையில் இருந்த சங்கிலி விழுந்துச்சு. ஜெயிலினுடைய வாசல் சங்கிலி விழுந்துச்சு. பட்டணத்தினுடைய வாசலில் உள்ள சங்கிலி எல்லாம் விழுந்து அவரை கூட்டிகிட்டே போகிறார். அப்போ தூதன், ஆண்டவரே உம்முடைய ஜெபம் பண்ணிட்டு கிளம்பினீங்கன்னா ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு பாதுகாவலை கட்டளை இடம், முன்னும் தேவ தூதர்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நீங்கள் நல்லா அந்த தூதனை கேட்டு வாங்கிக்கணும். அந்த பரலோக தேவனிடத்தில் அந்த ப்ரொட்டெக்ஷனுக்காக உள்ள அந்த கேட்டு வாங்கி பாதுகாவலோடு நம்ம போக வேண்டும். அப்போ தூதன் வந்துட்டார்னா ஆண்டவர் எல்லாம் கரெக்டாக செய்வார். அங்கே என்ன சொல்லியிருக்கு? அசீரிய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும், இவங்கெல்லாம் எதிர்பார்த்து, இவ்வளோ சகல பராக்கிரமசாலிகள், தலைவர்கள், சேனாதிபதிகள், இவங்க எல்லாம் அடுத்த நாளுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. இஸ்ரவேலரை வீழ்த்தணும்னு காத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள பலமான நல்ல சேனை அவங்களுக்கு இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவங்க எல்லாம் எழும்பவே இல்லை. காரணம் என்னென்றால், ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரே இரவில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ராஜாவை காப்பாற்றினாங்க. எதுக்காகன்னா அவர் இதெல்லாம் பார்க்கணும். காரணம், இஸ்ரவேலருடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறியும்படிக்கு அவரை ஒன்றுமே பண்ணலை. அவர் செத்து போனால் அவருக்கு ஒன்றும் புரியாதுல்ல, அவர் போயிடுவார். அவர் புரியணும்னு உள்ளதுக்காக ஆண்டவர் அவரை விட்டு வச்சார். அவர் என்ன பண்ணார்? அவங்க என்ன எழுதியிருக்கு? நம்ம விரோதமாக வீராப்பா வந்தவன் செத்த முகமாக, வாசிங்க அப்படியே, செனகரி செத்த முகமாய், செத்த முகமாக தன் தேசத்திற்கு திரும்பினான். போதும்,
பெரிய எதிர்பார்ப்போடு தான் வந்தான். ஆனால் அவன் செத்த முகமாக போனான். சிலவங்க ரொம்ப வீரப்பாக வருவாங்க, ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்போது தலை குனிஞ்சு அவங்க போகிற அளவுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கௌரவமாக வருவாங்க, பந்தாவாக வருவாங்க, ஆனால் ஒன்றுமில்லாத படிக்கு அவர்களை அனுப்பக்கூடிய வல்லமை ஆண்டவர் இடத்துல இருக்கிறது. அவன் செத்த முகமாக, நினைச்ச காரியம் நடக்கலையே, இவ்வளோ அவமானம் ஆயிட்டே என்று அவன் தன்னுடைய ஊருக்கு போய் ஒரு கோயிலுக்குள்ளால் புகுந்தான். அவனுடைய சொந்தக்காரங்களே அவனை என்ன பண்ணிட்டாங்க, அவனை கொண்டுட்டாங்க. அப்படிதான் பைபிளில் செத்த முகமாக வாசிங்க, செத்த முகமாக அவன் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்கு பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர், அவனுடைய சொந்தக்காரங்க, அவனை பட்டயத்தால் வெட்டி போட. காரியங்கள் எப்படி மாறுதலா மாறுது பாருங்க. எப்படி வந்தவன், நேற்றைய தினத்தில் அவன் எப்படி வந்தான், ஒரே இரவில் அவன் எப்படி மாறினான், அவனுடைய கதையே முடிஞ்சிச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த அவனை ஆண்டவர் எழும்ப விடலை. உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணுவார் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ நான் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ரெண்டு பேர் ஜெபம் பண்ணாங்க. நம்முடைய விசுவாச அறிக்கை இருக்கிறதே அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் நம்மளை என்கரேஜ் பண்ணுறது, விசுவாசிகள் விசுவாசிகளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது நாம் என்ன ஆயிடணும், நாம் நல்ல என்கரேஜ் ஆயிடணும். அதெல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லை அதாவது கதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம என்கரேஜ் ஆயிட்டோன்னா ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் செய்வார். நம்முடைய தேவன் நிறைய காரியங்கள் அவரை பற்றி பைபிளில் எழுதியிருக்கு. ஹீ இஸ் அவர் டிஃபென்ஸ். அப்படின்னா நமக்கு தற்காப்பளிக்கிறவர் அவர் தான். டிஃபென்ஸ்னா இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், இல்லைனா தற்காப்பு, தடை பண்ணுறது, சத்ருனுடைய எதிராக வருகிற சத்ருனுடைய ஆயுதங்களை தடை பண்ணுகிற அந்த காரியத்தை தான் டிஃபென்ஸ் என்று சொல்லியிருக்கீங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் அவருடைய 5வது வசனம், ஹீ இஸ் அவர் டிஃபென்ஸ். அவர் நமக்கு தற்காப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கு ஆதரவு கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆதரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நல்ல வார்த்தை. தீர்க்கதரிசி இந்த ஏசாயா தான் அதை எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த காரியத்தை அவர் மனதில் கொண்டு அனுபவத்தோடு எழுதுகிறாரு. ஒரு ஒப்பனையாக சொல்லுகிற என்னன்னா, பறந்து காக்கிற பட்சிகளை போலே. அப்படின்னா அது மேலே பறக்குது, என்ன நடக்குதுன்னு அதுக்கு கீழே என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு சேட்டலைட் வியூ, ஒரு அதனுடைய விஷன். இந்த பரிந்தெல்லாம் அவ்வளோ உயரத்தில் தான் இருக்கும், ஆனால் இந்த கோழி எங்கே இருக்குது, குஞ்சு எங்கே இருக்குதுன்னு அதுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் இல்லையா. அந்த வேகமாக வந்து தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி பறந்து காக்கிற பட்சிகளை போல மேலே ஏரியல் வியூ. சும்மா எப்படி நம்ம பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ தூரம் தான் பார்க்க முடியும், மேபி 200 அடி பார்க்கலாம், 180 அடி பார்க்கலாம், 200 அடி பார்க்கலாம், அதுக்கு மேலே. இப்போ பிள்ளை ஒரு பிள்ளை நடக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்தாச்சு, அதை நம்ம பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே சுற்றி சுற்றி அது போகிற இடத்துக்கெல்லாம் போகிறோம். காரணம் அதுக்கு பாதுகாவலுக்கு, அதுக்கு எது ஆயிடக்கூடாதுன்னுள்ளதுக்காக. ஆனால் இங்கே ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார்னு சொல்லியிருக்கு, பறந்து காக்கிற பட்சியை போல ஏரியல் வியூ. வானத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேலே ஆதரவாக இருக்கிறார். தம்முடைய ஜனங்கள் குடியிருக்கிற அந்த இடத்தின் மேலே தேவன் ஆதரவாக இருக்கிறார். ஃப்ரம் ஏரியல் வியூ, பெலா வந்து சேட்டலைட் வியூ இருக்கு இல்லையா. நீங்கள் சேட்டலைட்டு மூலமாக நீங்கள் வந்து போகக்கூடிய இடம், நீங்கள் போகிற இடம் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னெல்லாம் நீங்கள்
ஜிபிஎஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது எதுனா சேட்டலைட், இங்கே இருந்து இவங்க அனுப்புகிறாங்க இல்லையா, இந்த அனுப்புறதெல்லாம் அங்கே வானத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சுற்றி இருக்குது. அது வந்து நமக்கு என்ன பண்ணுது, கரெக்டாக வந்து நீங்கள் இப்போ இங்கேருந்து நீங்கள் நாகர்கோவில் போகிறீங்கன்னா நீங்கள் ஜிபிஎஸ் இங்கே போட்டு நீங்கள் அது போகிற வழி அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு எல்லாமே பார்த்துக்கலாம். அப்போது அந்த ஒரு சேட்டலைட் வியூ ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தில் இருந்து பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல, நமக்கு புரிகிறதுக்காக தான் சொல்லியிருக்கு, பறந்து காக்கிற ஒரு பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேலே ஆதரவாக இருப்பார், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கடந்து வரணும்னு உள்ள இடத்துல அவரே வந்துடுவார், சும்மா அப்படி பார்த்துட்டே இருக்க மாட்டார். ஒரு இம்மீடியட் எமர்ஜென்சி ஹெல்ப் நமக்கு தேவைப்படுதுன்னா பார்த்துட்டே இருப்பார், அந்த இடத்துக்கு தான் வருவார். அவர் சர்வ வியாபியாக ஓம்னி பிரசன்ட், எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் அவரால் வர முடியும். இல்லைன்னா அவருடைய தூதரை அனுப்பி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறாரு, நம்மை விடுவிப்பார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பார்த்துட்டே இருப்பார். டேஞ்சரான சிச்சுவேஷனில் தான் நம்ம மாட்டியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கு அவர் வந்து கடந்து வந்து நம்மை என்ன பண்ணுவார், விடுவிப்பார் என்று ஆண்டவர். இதெல்லாம் அப்படியே நம்ம நம்பணும், எல்லாம் அப்படியே நம்ம நம்பணும். இதெல்லாம் கதை மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு காரியமே வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் என்று நம்ம அதை முற்றிலுமாக நம்பும்போது ஆண்டவர் அற்புதம். தாவீது என்ன சொல்லுகிறார், தாவீது தான் நிறைய பிரச்சனைகளில் ஆண்டவருடைய பாதுகாவலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனே ஆறு தான் தாவீது. ஆண்டவருக்கு அடுத்தாக்கில் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து தாவீது தான். அவர் கடந்து போன பாதைகள் எத்தனையோ யுத்தங்கள், ராஜாவான பிறகு யுத்தங்கள், ராஜாவாகிறதுக்கு முன்னால் எத்தனையோ வருடங்கள், காட்டு மிருகங்கள், மனுஷனுடைய போராட்டங்கள், அப்புறம் சவுலினுடைய தேடுதல் வேட்டை, இதெல்லாம் காப்பாற்றி அதுக்கு பிறகு ராஜாவான பிறகு இதுவரை யாரும் செய்யாத யுத்தங்கள், அந்த அளவு எனாமஸ் ஃபைட்டிங்ஸ், ஏகப்பட்ட யுத்தம் செஞ்சார். அவர் பாதுகாப்பு பற்றி சொல்லும்போது நாம் நம்பாமலே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. காரணம் அவர் அனுபவத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். வேறு எந்த விஷயத்தை பார்க்கலும், இந்த காப்பாற்ற விஷயம், ஆண்டவர் யுத்தம் பண்ணுற விஷயம், நமக்குள்ள பாதுகாவல், இதெல்லாம் தாவீது சொல்கிறது மாதிரி வேறு ஒருவரும் சொல்லியிருக்கவே முடியாது. அவர் அஞ்சாம் சங்கீதம் 5:11 என்ன சொல்லுகிறார், நீர் அவர்களை உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக, உம்மில் களி கூறுவார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், அந்த நம்பிக்கை தாவீதுக்கு தன் வாழ்க்கையில் இருந்தது. அதனால தான் கோலியாத்துக்கு முன்பதாக அவர் போகும்போது, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தராகிய அந்த தேவன் தான், அவருடைய நாமத்தில் தான் நான் வர்றேன்னு சொல்லி அவர் உறுதியாக என்ன செய்கிறாரு சொல்லுகிறார். நீ நிந்திக்கிற, நான் தனியாக என்னுடைய பலத்தில் வரல, என்னுடைய தேவன், நீ நிந்திக்கிற தேவன், நீ யாரை நிந்திக்கிறாயோ அந்த தேவனைத்தான் நான் கும்பிடுறேன். அந்த தேவன் சவுலுக்கு சொல்லும்போது, அந்த தேவன் சிங்கத்தின் கையில் இருந்தும் கரடியின் கையில் இருந்தும் என்னை அவர் விடுவித்தார், அவர் விடுவித்தார், காப்பாற்றினார். அதே தேவன் இந்த கோலியாத்தினுடைய கையில் இருந்தும் என்னை விடுவிப்பார் என்கிற விசுவாசம் தாவீதுக்கு காணப்பட்டது. சவுலு ஒரு காலத்திலே தீர்க்கதரிசியாக இருந்தவன் தான், அவன் மேலே அபிஷேகம் ஊட்டப்பட்ட போது அவன் வந்து தீர்க்கதரிசிகளிட்ட கூட்டத்தில் கூடி தீர்க்க தரிசனம் பேசின மனுஷனாக இருந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரணத்தினாலே அவனுக்குள்ளால் இருந்த அபிஷேகம் என்னவாயிடுச்சு, வெளியே போய் அவனுக்குள்ளாக ஒரு துர் அபிஷேகம், துர் ஆவி அபிஷேகம்னு சொல்லக்கூடாது, துர் ஆவி அவனுக்குள்ளாக வந்தது. அவனுக்கு யாரையும் எதிர்க்கிற தைரியம் இல்லை, பயமுள்ளவனாக மாறினான்.
கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்குமானால் அவன் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அந்த அபிஷேகம் நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததுனால தான் எதை கேட்டாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம் அப்படின்னு இருக்கிறது. எதுனாலனா நமக்குள்ளாக நிறைவான அபிஷேகம் இல்லை என்கிறதான காரணத்தினால தான். பயம் எதுக்கு, எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்போது. பேதுரு ஒரு காலத்தில் அபிஷேகம் பெறதுக்கு முன்னாலே வேலைக்காரியே பயப்பட்டான். ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு எழும்பி நின்று ஆயிரக்கணக்கான 10,000, 20,000 லட்சக்கணக்கான ஜனங்கள் நிற்கிற இடத்துல துணிச்சலாக பேசினான். என்ன பேசினார்னா, நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொண்ட அந்த இயேசுவை பிதாவானவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்துக்க பண்ணினார். அவருடைய நாமத்தை தான் நாங்கள் பிரஸ்தாவப்படுத்துகிறோன்னு சொன்னாங்க. இயேசுவோடு கூட உள்ளவன் என்று ஒரு லேடி சொல்லும்போது பயந்துட்டு அப்படி ஒரு மறுதளிப்பு அப்படி பண்ணினவர் இன்றைக்கு அபிஷேகம் பெற்ற போது ஒரு துணிச்சல் அவனுக்குள்ளாக வந்தது. ஹல்லேலூயா. பவுல் எப்படி எல்லாவற்றையும் மேற்கொண்டார்? அவனுக்குள்ளாக தேவ ஆவி வந்தது. அவன் அபிஷேகம் பெற்றவனாக காணப்பட்டான். அதனாலே அவன் துணிச்சலாக ஊழியத்தை செய்வதற்கு, ராஜாவாகுது அதிகாரிகளாவது எவராவது, கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பதிலே அவன் தைரியம் கொண்டவனாக காணப்பட்டான். காரணம், அவனுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. இந்த நாளிலே அந்த அபிஷேகம் சவுல் நஷ்டப்படுத்துறதுனால தான் கோலியாத்துக்கு பயப்பட்டான். இல்லைன்னா சவுலால் முடியும், ஆனால் அவன் நஷ்டப்படுத்தின காரணம் கீழ்ப்படியாய்மை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால், ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்த டாஸ்க், ஃபஸ்ட்டு ஆண்டவர் செய்ய சொன்ன காரியத்தை ஒழுங்காக செய்யவே இல்லை. கிருபையால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிருபையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான பொறுப்பு நாம் ஒழுங்காக செய்யாவிட்டால் ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மிடத்திலே தங்காது, அது வந்து போயும் இருக்கும். அதனாலே அந்த அபிஷேகம் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். நம்மளும் மற்றவர்களைப் போல மனுஷர்கள் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, நமக்குள்ளாக தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொல்லியிருக்கு. எதை பார்த்தாலும் நீங்கள் பயப்படுறீங்கன்னா, தேர் இஸ் எ கொஸ்டின் அபவுட் யுவர் அந்த அபிஷேக அனாயின்மெண்ட், அந்த அனாயின்மெண்ட்டை பற்றி ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் சரியான அபிஷேகம் சரியான முறையில் இல்லாததுனால தான் யாராவது எதை சொன்னாலும் பயப்படுகிறது. அப்படி பயப்பட தேவை, பயந்தால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறதான தைரியம். ரெண்டாவது, சங்கீதம் 18 அதனுடைய 1-2 வசனங்களே வாசிக்கும் போது, தற்காப்பு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, ஹீஸ் அவர் ஃபோர்த், கோட்டையாக இருக்கிறார். ஃபோர்டஸ் அப்படின்னா சுற்றி கட்டி காப்பாற்றி வச்சிருக்கிற ஒரு பெரிய கோட்டையாக அவர் இருக்கிறார். வாசிக்கலாம் 1-2 வசனங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும். என்னெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் ரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் ரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலவுமாக இருக்கிறீர். பாருங்க, உயர்ந்த அடைக்கலவுமாக இருக்கிறார். எத்தனை காரியம் எழுதியிருக்கு, இதுக்கு மேல எதைத்தான் நமக்கு தேவை? கர்த்தர் என் கண்மலை. ஓகே, அதுக்கெல்லாம் ஒன்றுக்கும் விளக்கம் சொல்லலாம். கர்த்தரன் கண்மலை, நம்ம நிற்கிற ஸ்ட்ராங்கான பிளேஸ், நம்ம வழுவழுப்பான இடத்துல நிற்காம, சேத்துல நம்மளை நிற்க விடாம ஆண்டவர் கண்மலையின் மேலே நம்ம நிப்பாட்டி வைத்திருக்கிறார். கர்த்தரன் கண்மலை, என் கோட்டை அப்படின்னா எனக்கு சுற்றும், தேவ ஜனத்துக்கு சுற்றும் அவர் கோட்டையாக இருக்கிறார். யோபை பற்றி கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், அவருக்கும் அவனுடைய வீட்டுக்கும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் சுற்றி அந்த வேலி என்கிறது தான் கோட்டை என்கிறதான காரியம். அதுதான் ஃபோர்ட்ரஸ். பழைய காலங்களில் ராஜாக்கள் பெரிய பெரிய மதில்களை கட்டுவார்கள், திடீர்னு அவனாவது வந்துடக்கூடாது.
வாசல் நாலு மூணு நாலு வாசல் இருக்கும், அங்கே எல்லாம் சேவக சேனையை வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய மதில்கள் எல்லாம் இருக்கிறது உலகத்தில். சைனாஸ் சைனாவுடைய பெரிய மதில் இருக்குது. இப்படி ஒரு ஒரு இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா பெரிய பெரிய மதில். ஜெர்மனிக்கு இடையில பெரிய அந்த ரெண்டு குரூப்புக்கு இடையில வந்து ஒரு பெரிய மதில் இருக்கிறது. இப்படி நிறைய மதில்களெல்லாம் அந்த காலங்களில் கட்டியிருந்தாங்க. எரிகோ கோட்டை ஒரு பெரிய மதிலினால் கட்டப்பட்டதான ஒரு நகரத்தை சுற்றி கட்டியிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து தம்முடைய தேசத்தை எப்படி காப்பாற்றினாருன்னா, அதுக்கு எருசலேமை பர்வதங்கள் சுற்றி இருக்கிறது போல தேவன் தம்முடைய ஜனத்தை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. பை ஃபெய்த் வி மஸ்ட் சீ த ஃபோர்ட். நமக்கு சுற்று ஒரு கோட்டை காவல் இருக்கிறதாக நாம் விசுவாச கண்ணுகளால் என்ன செய்ய வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி எலிசா பார்த்தாரு, அந்த வேலைக்காரனுக்கு கண்ணு தெரியலை. அதே கண்ணதான் இவர் பார்க்குறாரு. இவர் ஸ்பிரிச்சுவலைஸ் இருந்ததுனாலே அவர் பார்க்குறாரு. சுற்றி அந்த கண்ணை திறந்த உடனே பார்த்தா சுற்றி அக்கினி மதில் தங்களை சுற்றி இருக்கிறதை அந்த வேலைக்காரன் பார்த்தான். அந்த வேலைக்காரனை போல நம்ம இருக்கக்கூடாது. அந்த தீர்க்கதரிசியை போல நமக்கு விஷன் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கண்ணும் பார்க்குதெல்லாம் இதுனா இந்த பார்வை வந்து நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனம் தான். ஆனால் அதோடு அதிகமாக அது இருந்தாலும் அதோட கூட நம்முடைய ஸ்பிரிச்சுவலைஸ் ஆவிக்குரிய கண்கள், அந்தகார கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கண்களினால காரியங்கள் பார்க்கக்கூடியதான அந்த கண்கள் இருந்தால் நமக்கு நல்ல தைரியமும் கிருபையும் இருக்கிறது. அப்புறம் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாக இருக்கிறீர். என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே விரோதிகளால் அனுபவித்த பாடுகள், உபத்திரவங்கள், அந்த உபத்திரவங்களிலிருந்து ஆண்டவர் யாராக இருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தார். இரட்சகராக வேண்டிய நேரத்தில் அவர் இரட்சகராக வந்தார். கேடகமாக வேண்டிய நேரத்தில் அவர் கேடகமாக வந்தார். இரட்சண்ய கொம்பாக இருக்க வேண்டிய இடத்துல அவர் இரட்சண்ய கொம்பாக வந்தார். அடைக்கலமாக இருக்க வேண்டிய இடத்துல அவர் அடைக்கலமாக வந்தார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எது நமக்கு பொருத்தமாகி தேவைப்படுகிறதோ அந்த தேவனாக அவர் வந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொன்னார். அது மட்டுமல்ல, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை உயர்ந்ததான ஸ்தானங்களின் மேலே ஆண்டவர் தொண்ணூற்றி ஓராவது சங்கீத ரெண்டாவது வசனம், நான் கர்த்தரை நோக்கி, அதே சங்கீதத்தில் என்ன சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி அடைக்கலம், என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் கர்த்தரை நோக்கி, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே நீர் என் அடைக்கலம். விரோதியானவன் சாத்தான் நமக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், அதான் அபயமிட்டார்கள் என்று சொல்ல ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் சேர்ந்து அபயமிட்டார்கள். அதே போல ஆண்டவரே கர்த்தரை நோக்கி நாம் சொல்ல வேண்டியது, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அது மட்டுமல்ல, அவர் அடைக்கலம் கொடுக்கிறவராக, மறைவிடம் கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீத 27:5 என்ன எழுதியிருக்கு, தீங்கு நாளில், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேலே உயர்த்துவார். ஹைடிங் பிளேஸ், ஒளித்து வைக்கிறவர். சத்ரு காணாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் மறைக்கிறார், நம்மளை மறைக்கிறார். விரோதியானவன் நம்மளை காணாதபடி மறைக்கிறாங்க. சிலவங்க ஏதாவது ஒரு தப்போல ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருவாங்க இல்லையா. இப்போல்லாம் அது ரொம்ப காமனாக போச்சு. ஆனால் எங்கே போனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்தது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கு, கருவிகளை வச்சுருக்குறாங்க. செல்ஃபோன் மட்டும் உங்கள் கையில் எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க.
அந்த சிக்னலை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க, எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் வெளியே நாட்டுக்கு போ மனப்பூர்வமாக விடுறதுனால தான் அவன் எல்லாம் ஓடி போயிட்டான். 1,000 கோடி 10,000 கோடி எல்லாம் வந்துட்டு ஓடி மனப்பூர்வமாக பெர்மிஷனோடு போகிறது தான். இல்லைனா நீங்கள் ஒரு தப்பை பண்ணிவிட்டு ஏர்போர்ட் விட்டு நீங்கள் அடுத்தடுத்து போக முடியாது. உங்கள் பேர் அங்கே அடித்த உடனே வரும், உடனே அங்கே பிளாக் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, உங்களை போக விடாமல் பண்ணிவிடல். அந்த மாதிரியெல்லாம் சிஸ்டம் இந்த காலத்தில் இருக்குது. முக்கியமான ஒரு நபரை தான் தேடுறோம், அவன் பயங்கரமாக குற்றம் பண்ணியிருக்கான். அடுத்த நாள்லேயே என்ன பண்ணிடுவாங்க, எல்லா ஏர்போர்ட்டுக்கும் அந்த பாஸ்போர்ட்டில் உள்ள பேரை வச்சு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அங்கே போய் ஏறுறதுக்குள்ளாலே உங்களை மடக்கிடுவோம். எத்தனையோ சம்பவங்கள் நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம். 15-30 வருஷம் எல்லாம் வெளியூரில் இருந்துட்டு உள்ளே வந்தவங்களெல்லாம் பிடிச்சிருக்காங்க. 30 வருஷம் எல்லாம் மறந்துருப்பாங்கன்னு அவங்க நினச்சிட்டாங்க, ஆனால் இல்லை. ஆனால் ஆண்டவர் அதே மாதிரி தான் சொல்கிறாரு, தப்பு பண்ணி நம்மளை மறக்கிற ஆண்டவர் கிடையாது. அவர் சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நான் என்ன செய்வேன், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைப்பார். தம்முடைய கூடாரன்னா மேபி அவருடைய ப்ரெசன்ஸ், அவர் இருக்கிற இடம் ஆலயமாக கூட இருக்கலாம், இல்லை தேவ பிரசன்னம். தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து. நமக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு புரிகிறது மாதிரி என்னை தமது கூடாரத்துடைய மறைவிலே ஒளித்து வைத்து அப்புறம் என்ன பண்ணுவார், கண்மலையின் மேலே நிறுத்துவார். தப்பு பண்ண நம்மளை ஒளித்து வைக்கிறது இல்லை, நம் நியாயமாக வாழ்கிறவர்களாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக சத்ரு தேடி 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 வருவான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவன் காணாதபடிக்கு நம்மை மறைத்து கடைசியில் நம்மளை கண்மலையின் மேலே நிறுத்துவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறார். 32வது சங்கீதம் 7வது வசனத்திலே என்ன எழுதியிருக்கு, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். அதான் அவருடைய செட்டையின் கீழ் மறைவிடம். ஒரு பறவையை போல ஆண்டவர் சொல்றாரு, செட்டையின் கீழே அடக்கலம் கொள்ளுகிறதானே ஒரு மறைவிடமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இவ்வளோ பாதுகாவலை கொடுத்துருக்கிற ஆண்டவரே, இப்போ நம்ம பாதுகாவல் வேணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். அதுக்கு என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும், நல்லா ஜபம் பண்ணணும். தானியேல் குற்றமற்றவனாக இருந்ததுனாலே ஆண்டவர் அவருக்கு தூதனை அனுப்பினார். எசேக்கியா தீர்க்கதரிசி, எசேக்கியா ராஜாவும் ஏசாயாவும் ஜபம் பண்ணினதுனாலே தூதனை அனுப்பினார். சும்மா அப்படி சும்மா போகிற போக்கில் போயிட்டே இருந்தால் எல்லாம் நடக்கும்னு நினச்சிடக்கூடாது. அவங்க எல்லாம் ஏதோ ஒன்று செஞ்சதுனால தான், விசுவாசத்தினுடைய கிரியை அவங்க வெளிப்படுத்தினதுனால தான் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாவல் ஆண்டவர் கொடுத்தார். இந்த நாளிலே அவர் நம்மை தீங்கு நாளிலே மறைக்கிறவராக இருக்கிறார். ஒரு பட்சி பறந்து காக்கிறது போல, ஒரு சேட்டலைட் வியூ, ஆண்டவருடைய பார்வையில் தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு விரோதமாக ஒருவன் எழும்பினால் அவர் வந்து கூட நம்மளை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஜெபமணுமா? அதுக்கு முன்னால் ஒரே ஒரு கோரஸ் பாடுவோம். உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காத போகணும்னு ஒரு பாட்டுண்டே, அந்த பாடலுடைய ஒரு அடியோ ரெண்டு அடியோ பாடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம், அது ஆப்டாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆயுதங்கள் பார்க்காதே போகும், உன் மேலே
ஹல்லேலூயா நமக்கு எதிராக வருகிற ஆயுதங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார் எபேசியர் 6 அதிகாரத்திலே சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக சாத்தானோட எதிர்த்து நிலுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்கள் பிதாவே கொடுக்கப்பட இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் கர்த்தர்தாமே ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் அனைவரையும் ஆண்டவரே பாதுகாத்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் கூட இருப்பதாக எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் நீர்தான் ஆண்டவரே எங்களோட கூட உள்ளவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் பெற்றவங்க எல்லா இடத்திலும் எங்களோடு கூட இருக்க முடியாது ஆனால் நீர் சர்வ வியாபியாக இருக்கிறீர் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போது அந்த இடத்துல வந்து ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்குறவராக இருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் வந்திருக்கிற அனைவரே நீர் ஆசீர்வதிப்பீராக தேவ கிருபை அவர்களோடு கூட இருப்பதாக இந்த வாரங்களில் ஆண்டவரே அந்த எலெக்ஷனுக்காக செல்லுகிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும் பயணம் செய்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும் தீங்கான காரியங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவர்களையும் மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் நுழைந்து பாதுகாவலோடு இருக்க விமர்சிவில்லை எங்களையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் எங்கள் குடும்பத்தில் அன்னைவரை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி என் முழுவதுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே ஆமேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று முதல் என்றென்றைக்கும் சதா காலங்களும் இருப்பதாக ஆமேன் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் அல்லேலூயா ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க கார்ல வந்தவங்க எல்லாரும் நீங்க இந்த வழியில போக முடியாத ஒரு லாரி மணல் இறக்கிட்டு இருக்காங்க பழைய வழியிலேயே அப்படி போயிருங்க அப்படி போய் பிரகாஷ்னர் போங்க இல்லைன்னா